Hello friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல குங்குமப்பூ ரோஸ் மில்க் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஒரு பவுல்ல 2 டேபிள்ஸ்பூன் சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சப்ஜா விதைகள்னு சொல்லுவாங்க. அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா சூப் பண்ணி வச்சுக்கலாம். இன்னொரு பவுலில் கொஞ்சம் போல் குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். அதில் பால் சேர்த்து நல்லா ஊற வச்சிடலாம். காய்ச்சின பால் சேர்த்துருக்கேன். ஒரு மிக்சி ஜாரில் 1 கிளாஸ் பால் ஆட் பண்ணிக்கலாம். ரோஸ் மில்க்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு பால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. காய்ச்சின பால் ஆட் பண்ணிக்கிறேன். பாலை நம்ம ஃப்ரிட்ஜில் கூட வச்சுருந்து கொஞ்சம் சில்லுனும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கிறேன். இந்த சுகர் 3 டேபிள்ஸ்பூன் போல் இருக்கும். அண்ட் ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். 5 சொட்டு ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். கலருக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதிகம் கலர் சேர்த்துடாதீங்க. இப்போ மிக்சியில் நல்லா அடித்து எடுத்துக்கலாம். நல்ல க்ரீமி கன்சிஸ்டன்சி கிடைக்கிற வரைக்கும் 2-3 பால்ஸ் நல்லா அடித்து எடுத்துக்கலாம். ஊற வச்சிருந்த சப்ஜா சீட்ஸை 1 கிளாஸில் ஆட் பண்ணிக்கலாம். ரோஸ் மில்கை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த குங்குமப்பூவையும் பாலில் சேர்த்து ஊற வச்சுருந்த குங்குமப்பூவையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான குங்குமப்பூ ரோஸ் மில்க் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து சில்லுன்னு சர்வ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே.